Hello everyone, welcome back to our channel Chemistryy Learn. So இது வரைக்கும் நம்ம சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி யூனிட் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். நிறைய டாபிக்ஸ் வந்து இதில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து புது யூனிட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த யூனிட் என்ன அப்படின்னா ஹைட்ராக்ஸி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈதர்ஸ். ஸோ ஹைட்ராக்ஸி காம்பவுண்ட்ஸ் பற்றியும் ஈதர்ஸ் பற்றியும் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஆல்கஹால்ஸ் பற்றி, ஸோ அதில் என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், என்னென்ன ஃபார்முலாஸ்ன்றது பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வந்து இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து இதோடைய பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்கஹால்ஸ் பற்றி பார்க்கலாம். லெட் அஸ் சி. ஸோ நம்ம பார்க்க போகிற யூனிட் என்ன அப்படின்னா ஹைட்ராக்ஸி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈதர்ஸ். ஸோ இந்த யூனிட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோவில் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் வந்து பார்க்கலாம். ஆல்கஹால்ஸோடைய கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் இந்த ஹைட்ராக்ஸி குரூப் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஹைட்ராக்ஸி குரூப் வந்து எங்கே அட்டாச் ஆகிருக்கு, அதே மாதிரி எத்தனை ஹைட்ராக்ஸி குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கு, அதோடைய கெமிக்கல் ஃபார்முலா நேம் என்ன, இது எல்லாமே வந்து இந்த பேசிக் இன்ட்ரோடக்ஷனில் வந்து வந்துடும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் வந்து மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனால் வந்து சொல்லலாம். ஸோ எத்தனாலுடைய ஃபார்முலா என்ன, கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னா CH3CH2OH. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ராக்ஸி குரூப் வந்து ஒரே ஒரு ஹைட்ராக்ஸி குரூப் தான் இதில் அட்டாச் ஆகிருக்கு. ஒன்லி ஒன் ஓஹெச் குரூப் இஸ் அட்டாச்சு. ஸோ ஒரே ஒரு ஹைட்ராக்ஸி குரூப்ன்றதுனால இதுக்கு நேம் வந்து என்ன அப்படின்னா மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். மோனோன்றது சிங்கிள், ஸோ மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து எத்தனால் சொல்லலாம். ஸோ அடுத்து பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். ஸோ பாலிஹைட்ரிக், பாலின்றது மெனி சொல்லலாம், மோர் தென் ஒன் ஓஹெச் குரூப். ஸோ அதாவது இந்த மாலிக்யூலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹைட்ராக்ஸி குரூப்ஸ் வந்து அட்டாச்சாக இருந்ததுன்னா, ஸோ அதை வந்து நம்ம பாலிஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைகால். கிளைகாலுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா ரெண்டு ஹைட்ராக்ஸி குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கும், CH2 CH2. ஸோ இங்கே ஒரு ஹைட்ராக்ஸி குரூப், இங்கே ஒரு ஹைட்ராக்ஸி குரூப். ஸோ இதான் வந்து கிளைகால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது என்ன அப்படின்னா ஈத்தேன் 1,2-டையால். ஸோ அதாவது ஈத்தேனுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும் CH3 CH3. ஸோ அந்த ஒரு CH3-ல ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹைட்ராக்ஸி குரூப் அட்டாச் ஆகிருக்கு. இன்னொரு CH3-ல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இன்னொரு ஓஹெச் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஈத்தேன், ஸோ இது வந்து 1, இது 2. ஸோ அப்போ 1,2-டையால் ஆல்கஹாலிக் குரூப் வந்து டையால் அப்படி நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ பாலிஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கு கிளைகாலை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்லையே என்ன அப்படின்னா கிளிசரால். ஸோ கிளிசரால வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ கிளிசரோலுடைய கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னா இதுதான். ஸோ இதோட என்ன நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபேன் 1,2,3-டிரைஆல். ஓகே, ஸோ அதாவது ப்ரொபேனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் CH3 CH2 CH3. அதான் வந்து ப்ரொபேனுடைய ஃபார்முலா. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு CH3 இருக்கக்கூடிய CH3-ல இருக்க ஒரு ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஹைட்ராக்ஸி குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ப்ரொபேனில் CH2 இருக்கும், அந்த CH2-ல ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹைட்ராக்ஸி குரூப் இருக்குது. CH3 இங்கே லாஸ்ட்டு CH3 இருக்கும், அதில் ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹைட்ராக்ஸி குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபேன் 1,2,3-டிரைஆல். ஸோ அதாவது இது 1, இது 2, இது 3. ஸோ ஃபஸ்ட்டு கார்பனில், செகண்ட் கார்பனில், தேர்ட் கார்பனில் மூணு ஹைட்ராக்ஸி குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து ப்ரொபேன் 1,2,3-டிரைஆல். ஸோ இதை வந்து நம்ம ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹைட்ராக்ஸி குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கிறதுனால இதை வந்து நம்ம பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ஆல்கஹாலை ரெண்டு விதமாக நம்ம பிரித்து மோனோஹைட்ரிக்காகவும் பாலிஹைட்ரிக்காகவும் நம்ம பிரிச்சுருக்கோம். அடுத்த கிளாசிஃபிகேஷன் எப்படின்றத பார்க்கலாம். ஓஹெச் குரூப் அட்டாச்சு டு அல்கைல் குரூப், ஓஹெச் குரூப் அட்டாச்சு டு அலைல் குரூப், அதே மாதிரி ஓஹெச் குரூப் அட்டாச்சு டு எ பென்சைல் குரூப்,
அதாவது இந்த ஹைட்ராக்சி குரூப் வந்து ஒரு அல்கைல் கூடவோ இல்லை ஒரு அலைல் கூடவோ இல்லை ஒரு பென்சைல் குரூப் கூடவோ அட்டாச் ஆகியிருந்ததுன்னா அதை எப்படி வந்து பிரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஆல்கஹால். ஸோ ப்ரைமரி ஆல்கஹாலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனால். ஸோ எத்தனாலில் வந்து ப்ரைமரி ஆல்கஹாலுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். எத்தனாலுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CH3CH2OH. ஸோ ப்ரைமரி ஆல்கஹால் ஒரே ஒரு ஹைட்ராக்சி குரூப் தான் இங்கே அட்டாச் ஆகிருக்கு, அதாவது C2H5OH எத்தனால். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹாலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லலாம் ப்ரொபேன் 2 ஆல். அதாவது ப்ரொபேனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா CH3CH2CH3. அதில் அந்த CH2 இருக்கு இல்லையா மெத்திலின் குரூப், அதில் ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஹைட்ராக்சி குரூப் அட்டாச் ஆகிருக்கு, ஓஹெச் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து 1, 2, 3 மூணு கார்பன் ஆட்டம் இருக்குது. அப்போ அந்த செகண்ட் கார்பன் ஆட்டத்தில் ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹைட்ராக்சி குரூப் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ ப்ரொபேன் 2 ஆல் இதுக்கு நேம். ஸோ இதை வந்து நம்ம செகண்டரி ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து டர்ஷரி ஆல்கஹால்னால் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா வந்து 2-methyl-propane-2-ol. அதாவது ப்ரொபேனுடைய ஃபார்முலா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் CH3CH2CH3 இல்லையா. ஸோ அதில் CH3 2-methyl-propane-2-ol. ஸோ பார்த்தீங்கன்னா எத்தனை மெத்தில் குரூப் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 methyl group இருக்குது, 1 hydroxy group இருக்குது. ஸோ இது வந்து நம்ம டர்ஷரி ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஆல்கைல் குரூப் கூட ஓஹெச் குரூப் அட்டாச்சாக இருந்ததுன்னா அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ப்ரைமரி செகண்டரி அண்ட் டர்ஷரி ஆல்கஹால். ஸோ அடுத்து பார்க்கலாம் ஓஹெச் குரூப் அட்டாச்சு டு அலைல் குரூப். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ரோப் 2-ஈன்-1-ஆல். அதாவது CH2 CH CH2OH. ஸோ இதனுடைய ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம் ப்ரொபீன் இல்லை ப்ரொபிலின். ப்ரொபிலின் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3CH2OH. இதான் வந்து ப்ரொபிலினுடைய ஃபார்முலா. ஓகே, இப்போ அந்த CH3-ல ஒரு ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஹைட்ராக்சி குரூப்பை அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதை எப்படியும் எழுதலாம் CH2 CH CH3 அப்படின்னு சொல்லலாம். அந்த CH3-ல ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹைட்ராக்சி குரூப் அட்டாச் ஆகிருக்கு. அப்போது அந்த செகண்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இதனுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப் 2-ஈன்-1-ஆல். அதாவது இந்த ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டம் கூட ஒரு ஹைட்ராக்சி குரூப் அட்டாச் ஆகிருக்கு, இந்த செகண்ட் கார்பன் இங்கே வந்து ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அதனால் இதனுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப் 2-ஈன்-1-ஆல். ஓகே, ஸோ அப்போ அந்த ஹைட்ராக்சி குரூப் வந்து ஒரு அலைல் குரூப்போடு அட்டாச் ஆகிருக்கு அப்படின்றத வச்சு இதை கிளாஸிஃபை பண்ணலாம். அடுத்தது செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பியூட் 3-ஈன்-1-ஆல். ஸோ அப்போ பியூட்டேனுடைய ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்னன்றதை பார்க்கலாம் CH3 CH2 CH2 CH3. ஸோ இதுதான் வந்து பியூட்டேனுடைய ஃபார்முலா, அதாவது 4 கார்பன் ஆட்டம் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த CH3 இருக்குது, அந்த CH3 இந்த CH2 இருக்குது இல்லையா, இதில் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஹைட்ராக்சி குரூப்பை ஆட் பண்ணியிருக்கோம் CH OH CH CH2. அதாவது இது வந்து பியூட்டனுடைய ஃபார்முலா. இப்போ பியூட்டின்னு வரும்போது நமக்கு என்ன வந்துடும் CH CH2 வந்துடும். அப்போ இங்கே வந்து இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அப்போது பியூட் 3-ஈன்-1-ஆல் அதாவது ஆல்கஹாலிக் குரூப்பை தான் நம்ம ஆல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓஎல்ன்றது ஆல்கஹாலிக் குரூப்பை
represent பண்ணுது. So அப்போ இது வந்து another example. OH group attached to allyl group. Okay? So அடுத்த third என்ன அப்படிን பாத்தீங்கன்னா OH group attached to a benzyl group. Benzyl உடைய formula என்ன அப்படிን பாத்தீங்கன்னா C6H5. So இதான் வந்து benzyl அப்படி நம்ம சொல்றோம். So first இதுக்கு example என்ன அப்படிን பாத்தீங்கன்னா phenyl methanol. அதாவது மெத்தனாலுக்கு நமக்கு தெரியும் CH3OH. ஸோ அதில் ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பென்சைல் குரூப்பை நம்ம ஃபினைல் குரூப்பை ஆட் பண்ணுறோம். அப்போ C6H5. ஸோ அப்போ ஃபினைல் மெத்தனால். ஸோ இதோடைய ஃபார்முலா இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து 1-ஃபினைல் எத்தனால். இப்போ எத்தனாலுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும் CH3CH2OH. அப்போ அந்த CH2-ல ஒரு ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பென்சைல் குரூப்பை ஆட் பண்ணியிருக்கோம். C6H5 ஃபினைல் குரூப்பை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 1-ஃபினைல் எத்தனால். இது ஃபஸ்ட்டு கார்பன். இதில் ஒரு ஃபினைல் குரூப்பை ஆட் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு நேம் என்ன அப்படின்னா 1-ஃபினைல் எத்தனால் அப்படி நம்ம சொல்லலாம். இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து பார்க்கலாம் 2-ஃபினைல் ப்ரொபேன் 2-ஆல். அதாவது ப்ரொபனால் நம்ம எடுத்துக்கிறோம். CH3 ப்ரொபனாலுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா CH3CH2OH. ஸோ இதான் வந்து CH2OH. ஸோ இது வந்து ப்ரொபனாலுடைய ஃபார்முலா. அப்போ அந்த செகண்ட் பொசிஷனில் நமக்கு ஒரு ஃபினைல் குரூப் வந்து ஆட் ஆயிருக்கு. 2-ஃபினைல் ப்ரொபேன் 2-ஆல். இப்போ செகண்ட் பொசிஷனில் ஒரு ஃபினைல் குரூப் ஆட் ஆயிருக்கு. 2-ஃபினைல் 3 கார்பன் இருக்குது. ஸோ அதனால் ப்ரொபேன் 2-ஆல். செகண்ட் பொசிஷனில் ஒரு ஹைட்ராக்சி குரூப் அட்டாச் ஆகிருக்கு. அதனால் ஆல் ஓஎல். ஸோ அதாவது ஆல்கஹாலிக் குரூப். அப்போ அந்த ஹைட்ராக்சி குரூப் கூட ஒரு பென்சைல் குரூப் ஆட் ஆகிருந்தது அப்படின்னா, ஸோ அதை வந்து நம்ம ஒரு கிளாஸிஃபிகேஷனாக பிரிக்கலாம். ஸோ இதான் வந்து ஆல்கஹால்ஸ்னுடைய பேசிக் கிளாஸிஃபிகேஷன். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு மோனோஹைட்ரிக்காகவும் பாலிஹைட்ரிக்காகவும் பிரிக்கலாம். அடுத்து OH குரூப் வந்து ஒரு ஆல்கைல் குரூப் கூடவோ அலைல் குரூப் கூடவோ இல்லை பென்சைல் குரூப் கூடவோ அட்டாச் ஆகிருந்ததுன்னா அதை வந்து நம்ம மூணு விதமாக நம்ம பிரிக்கலாம். ஸோ இதோட கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கெமிஸ்ட்ரி லேன் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் தி பெல் ஐக்கான். ஃபுல் வீடியோவையும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.